வணக்கம். பரபரப்பு மீடியாவின் இராணுவ தொகுப்பு காணொலியுடன் நான் நிரோஷன். உலகின் வெவ்வேறு நாடுகளில் நடைபெறும் இராணுவ நிகழ்வுகளை தொகுத்து தரும் காணொலி இது. இப்போது முதலாவது நிகழ்வை பார்க்கலாம். அமெரிக்காவின் கேம்பன்லெட்டன் மரைன் படைப்பிரிவு விமானப்படை தளத்திலிருந்து C5M சூப்பர் கலெக்சி ரக விமானம் ஒன்று புறப்படுவதை பார்க்க போகிறோம். அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான இந்த விமானம் விமானப்படையின் 433வது வானுயர்த்தல் படைப்பிரிவின் விமானங்களில் ஒன்று. மரைன் படைப்பிரிவின் அளவில் பெரிய பொருட்களை எடுத்து செல்வதற்காக அவர்களுடைய தளத்திற்கு வந்தபோது படமாக்கப்பட்ட காட்சிகள் இவை. அமெரிக்க விமானப்படையின் அளவில் பெரிய இராணுவ போக்குவரத்து விமானங்களில் ஒன்று இந்த C5 கலெக்சி ரகம். இது ஆரம்பத்தில் லாக்ஹீட் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது. அதன்பின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனமாக மாறிய பின்னரும் லாக்ஹீட் மார்டின் தயாரிப்பாக வெளிவந்தது. அமெரிக்க விமானப்படை கண்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்திற்கு பயன்படுத்தும் விமானம் இது. முக்கியமாக அளவில் பெரிய இராணுவ சாதனங்களை ஏற்றிச் செல்வதற்காகவே இந்த விமானம் பயன்படுத்தப்படுகிறது. அமெரிக்க விமானப்படையின் மத்திய போக்குவரத்து விமானங்களான லாக்ஹீட் C-41 போயிங், C-17 குளோப் மாஸ்டர் ஆகியவற்றுடன் ஒப்பிடும் போது இது அளவில் பெரிய விமானம். இன்று உலகில் இராணுவ பாவனைக்காக பயன்படுத்தப்படும் அளவில் பெரிய விமானங்களில் இதுவும் ஒன்று என்பதை இப்போது இந்த காட்சியை பார்க்கும்போது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். ரஷ்ய ராணுவம் வோல்கா பிராந்தியத்தில் நடத்திய பயிற்சி ஒன்றை இப்போது பார்க்க போகிறோம். வலிமையான இராணுவ பயிற்சி போல அல்லாமல் இது ஒரு வித்தியாசமான பயிற்சியாக இருக்கும். ரஷ்ய ராணுவத்தின் தீவிரவாத எதிர்ப்பு பிரிவுக்கு கொடுக்கப்படும் பயிற்சி இது. அதாவது சம்பிரதாயமான யுத்தம் போல இல்லாமல் தலைமறைவாக இருக்கும் தீவிரவாத குழுக்களை தாக்கி செயலிழக்க வைக்கும் படைப்பிரிவின் பயிற்சி இது. தென்கொரிய இராணுவத்தின் பிரதான தாக்குதல் டேங்க் ஒன்றை அடுத்து பார்க்க போகிறோம். K-2 Black Panther எனப்படும் இந்த தாக்குதல் டேங்கை கொரிய மொழியில் ஹான்ஜா K-2 என்று அழைப்பார்கள்.
இதில் தென்கொரிய தயாரிப்பு தென்கொரியாவின் ஹயண்டாய் ரோத்தம் நிறுவனத்தின் தயாரிப்பு. மத்திய ராணுவ டேங்குடன் ஒப்பிடும் போது இதன் எடைக்கும் அளவுக்கும் ஒப்பீட்டுகளவில் வேகம் அதிகம். மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய டேங்க் இது. தரையில் செயற்படும் அளவுக்கு அதே செயற்பாட்டை தண்ணீரிலும் செய்யக்கூடியது. 2013 இந்த டேங்க் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்ட பின் தென்கொரிய ராணுவத்திற்காக அதிக எண்ணிக்கையில் வேகமாக தயாரிக்கப்பட்ட ரக டேங்க் இது. இந்த டேங்க் தயாரிக்கப்பட்ட போது தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் உள்ள எல்லை பகுதியில் பயன்படுத்தும் விதத்தில் தயாரிக்கப்பட்டது. எல்லைகளில் சிக்கலுள்ள ஒவ்வொரு நாடும் தமது ராணுவத்திற்காக சாதனங்களை தயாரிக்கும் போது தமது எல்லை பகுதிகளின் பூகோள அமைப்புக்கு ஏற்ற வகையில் அவற்றை தயாரிப்பார்கள். தென்கொரிய வடகொரிய எல்லையின் பூகோள அமைப்புக்கு ஏற்ற விதத்தில் இந்த டேங்க் தயாரிக்கப்பட்டிருப்பதை இப்போது இந்த டேங்க் இயக்கப்படும் இடங்களை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதுவரை பார்த்தது பரபரப்பு மீடியாவின் ராணுவ தொகுப்பு காணொளி. உலகின் வெவ்வேறு நாடுகளில் நடைபெறும் ராணுவ நிகழ்வுகளை இந்த காணொளியில் பார்த்திருப்பீர்கள். மேலும் இது போன்ற காணொளிகளை பார்க்க பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.